இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய காலச் செய்திகள் கோதபாய ஹோஹோம் மாணவர்களின் பேரணி மீது தாக்குதல் கண்ணீர் புகை தாக்குதல் ஜனாதிபதி கோதபாரயபக்ஸ பதவி விலக வேண்டுமென்று வலியுறுத்தி உயர் தேசிய டிப்ளமோ மாணவர்களின் ஆள் கொழும்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணி மீது போலீசார் கண்ணீர் புகை கொண்டு மற்றும் நீர்த்தாறை தாக்குதல் மேற்கொண்டனர் காலிமுகத்திடல் ஜனாதிபதி கோத பாராயபக்சவை பதவி விலகக் கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டத்துக்கு ஆதரவை தெரிவிக்கும் வகையில் உயர் தேசிய டிப்ளமோ மாணவர்களினால் கொழும்பில் ஆர்ப்பாட்டப் பேரணி நடத்தப்பட்டது இவர்கள் கோட்டையில் உள்ள உலக வர்த்தக கட்டடத்துக்கு அருகிலுள்ள வீதியூடாக காளிமுகத்திடல் பக்கம் செல்ல முயன்றபோது அந்த வீதியில் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் மாணவர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டு மற்றும் நீர்த்தாரகை பிரிவுகம் மேற்கொண்டனர் எனினும் மாணவர்கள் போலீசாரின் தாக்குதல்களை எதிர்கொண்டு சில மணியிடம் அங்கு நின்று ஜனாதிபதிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் குறித்த ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்த முடியாதவாறு போலீசார் ஏற்கனவே நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றிருந்தமை நினைவூட்டத்தக்கது சம்பிக்கவுக்காக அமைச்சர் பதவியை தியாகம் செய்ய தயார் அமைச்சர் காஞ்சனா விஜயசேகரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க அனுபக்க விரும்பினால் மின்சாரம் பலசக்தி அமைச்சு பதவியை அவரிடம் ஒப்படைக்க நான் தயாரென்றும் இவ்வாறு மின்சாரம் பலசக்தி அமைச்சர் காஞ்சனா பிஜேசேகர அறிவித்துள்ளார் ஏற்கனவே இவ் அந்த பதவியை சம்பிக்க அனுபவக்கா வகைத்துள்ளார் இவருக்கு அனுபவம் உள்ளதாகவும் எனவே அவர் முன்வந்தால் அமைச்சு பதவியை கையளிக்க நான் தயாரென்றும் எமக்கு பதவி முக்கியம் அல்ல நெருக்கடி நிலைமையிலிருந்து முழுவதே முக்கியம் இதற்காக அரசியல் பேதங்கள் மறந்து இணைந்த ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுசன் ஆணியக்கர் ஆகியோரை வரவேற்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இனி முதல் எரிவாயு பெற்றுக்கொள்ள புதிய செயலி அறிமுகம் லிட்டோ எரிவாயு நிறுவனம் மூலம் எதிர்வரும் தீங்கக்கிழமை தொடக்கம் எரிவாயு விநியோகம் தொடர்பான சகல தகவல்களையும் வழங்குவதற்காக புதிய செயலியொன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் வீத அறிவித்துள்ளார் லிட்ரோ எரிவாயு விநியோகம் எரிவாயு கிடைக்கும் இடங்கள் குறித்து நுகர்வோர் முகவர்களுக்கு தகவல் வழங்கும் வகையில் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் மொபைல் செயலி அறிமுகப்படுத்த இருப்பதுடன் இந்த செயலியை எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் அறிமுகம் செய்ய உள்ளனர் அதன் அடிப்படையில் கை தொலைபேசி மூலம் நுகர்வோர் முகவர்கள் துணை முகவர்கள் தகவலை பெற முடியுமென்றும் வரிசையில் நிற்பதற்கு முன் வாடிக்கைகள் தகவல்களுக்கு வழங்கப்படும் என்றும் எரிவாயு சிலிண்டர்கள் திகதி மற்றும் எண்ணிக்கை குறித்து அந்த பகுதி முகவரிடம் கேட்டு தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு முடியும் என்றும் நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களால் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு பயந்து பாராளுமன்றத்தில் தஞ்சம் பாராளுமன்றத்தில் உறங்கம் நாமல் ராஜபக்ச உட்பட இன்னும் சில ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற சுற்று வட்டத்தில் நித்திரை கொள்ளும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வாயிலாக கொண்டிருக்கின்றன மக்களால் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நிலை மக்களுக்கு பயந்து பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் தஞ்சம் அடைந்திருக்கும் நாமல் ராஜபக்ச விரைவில் தடையில்லா மின்சார திட்டத்தை வெளியிட்டுள்ள அமைச்சர் நாட்டில் தடையில்லா மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் மின்சார உற்பத்திக்கான எரிபொருளை முன்னுரிமைக்காக வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக மின்பலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சனா வித்யசேகர அறிவித்துள்ளார் நுழைச்சியலை முன் நிலையம் திருத்த பணிகள் பின்னர் இன்றைய தினம் முழுமையாக இயங்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட நிலையில் நீர்மின் உற்பத்தியுடன் அடுத்த வார தொடக்கத்தில் நாடு முழுவதும் தடையில்லா மின்சாரத்தை வழங்க அரசாங்கம் ஆலோசித்து வருகின்றது மின்சார நெருக்கடிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வைக்க அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதுடன் எரிபொருள் நெருக்கடிக்கு குறுகிய கால தீர்வு இல்லை என்கின்றார் அதே நேரம் சப்போஸ்காந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் மேலும் ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அமைச்சில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர்கள் ஹரின் மனுச நாணயக்கார ஆகியோருடன் இணைந்து பணியாற்றுவதற்கு நாம் தயார் நாமல் ராஜபக்ச ஐக்கி மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுச நாணயக்கார் ஆகியோர் அமைச்சர் பதவிகளை ஏற்று அரசாங்கத்தில் இணைப்பதற்கான தீர்மானத்தை மேற்கொண்டுமையை முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச வரவேற்றுள்ளார் இது கருத்து வெளியிட்டுள்ளவர் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மென்சன் ஆணையக்கர் இருவரும் இந்த இக்கட்டான காலங்களில் நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதற்கு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தீர்மானித்தமை மிகவும் பாராட்டத்தக்க விடயமாகும் இருவரும் எப்போதும் முரண்பாடான அரசியல் கருத்துக்களை கொண்டிருப்பதாகவும் உமது எதிர்காலத்தில் தொடர்மன்றும் தான் நம்புவதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அரசியல் மாற்றத்துக்காக அவர்களுடன் இணைந்து பணியாற்ற அவருடன் காத்திருக்கின்றேன் என்றும் ட்விட்டர் பதிவொன்றில் குறிப்பிட்டுள்ளார் நமல் ராஜபக்ச பசல் ராஜபக்சவிடம் தொடர்ந்தும் அதிகாரம் இருக்கின்றது அவர் மறுத்தால் தனில் பதவி இழப்பார் அனுரகுமாரா தற்போதைய பிரதமர் டனில் விக்ரமசிங்கவுக்கு முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்க மறுபாராயின் மீண்டும் டனில் பிரதமர் பதவியை இழக்க நேரிடும் என்றும் இதன்படி அதிகாரம் தொடர்ந்தும் பசல் ராஜபக்சவிடம் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசநாயக்கா குறிப்பிட்டுள்ளார் பசல் ராஜபக்ச உட்பட்ட தரப்பினர் வழங்கும் ஆதரவின் காரணமாகவே பிரதமர் டனில் விக்ரமசிங்கவுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கின்றது மீண்டும் பிரதமர் பதவியை டனில் இழக்கலாம் பசில் கைகள் ஓங்கலாம் நாட்டின் சகல தரப்பினரும் இன அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுத்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் கட்சிக்கு ஒரு ஆசனத்தை கொண்டு ரணில் விக்ரமசிங்க பிரதமராகி இருக்கின்றார் ராஜபக்ச குடும்பத்தினரை பாதுகாப்பதற்காக அவர் பிரதமராகி இருக்கின்றார் எனினும் பசல் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஆதரவு வழங்க மறுபாராயின் மீண்டும் பிரதமர் பதவியை இழக்க நேரிடும் இதன் அதிகாரம் தொடர்ந்தும் பசிலிடமே இருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார் திசநாயக்கா எரிபொருட்கள் பெறுவதில் வாழ்வா சாவா என்ற நிலையில் மக்கள் திருகோணமலை கிண்ணியா எரிபொருள் நிலையத்தில் பெட்ரோல் வருகையினை அடுத்து விநியோகம் இடம்பெற்றதாகவும் மிக நீண்ட வரிசையில் பெட்ரோலை பெறுவதற்காக மக்கள் காத்திருந்தனர் அதிகமான சன நெரிசல் காரணமாக பெட்ரோல் விநியோகம் இடம்பெற்ற நிலையில் விநியோக இடத்தில் பதற்றிலுமை ஏற்பட்டதனால் நிலைமை மோசமாக மாறியது கிண்ணியா மட்டக்களப்பு பிரதான வீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதுடன் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டனர் ஒரு சில மணி நேரம் மின்சாரமும் துண்டிக்கப்பட்ட நிலையில் கூட பெட்ரோல் விநியோகம் இடம்பெற்றிருப்பதுடன் முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் என்று ஒவ்வொரு நீண்ட வரிசை காணப்பட்டது சுமுகமான நிலைமை ஏற்பட்டதனால் விநியோக நடவடிக்கை நிறுத்தப்பட்டு பல இன்னல்கள் மத்தியில் விநியோகம் இடம்பெற்றது பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதுடன் எரிபொருள் தட்டுப்பாடு நிலைமை தொடர்ச்சியாக இவ்வாறு காணப்படுமானால் வாழ்வா சாவ்வா என்ற நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படலாம் ஐந்து பில்லியன் டொலர் கிடைக்கும் என்று கூறிய டனில் இதுவரை ஒரு டொலரும் வரவில்லை பாய காத்திருக்கும் புதிய நபரமுன ஸ்ரீலங்கா புதிய நபிரமுன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பிரதமர் டெனிட் விக்ரமசிங்க எதிராக எதிர்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சிங்கள இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது தான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் ஐந்து பில்லியன் டாலர் கிடைக்கும் என்று விக்ரமசிங்க விக்ரமசிங்க புதியனபெருமணுவின் தலைவர்களிடம் கூறியிருந்தமை இதற்கு பிரதான காரணம் எனினும் இதுவரை ஐந்து பில்லியன் டாலர்களை மாத்திரம் டாலர்கள் எதனையும் நாட்டுக்கு கொண்டுவர பிரதமர் தவறியிருப்பதாக கூறிய புதியன பெருமுனவுக்குள் இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளன இதனடிப்படையில் அடுத்த ஆளும் காட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் பிரதமரிடமிருந்து குறித்த கேள்விகள் எழுப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராகி வருவதாக சிங்கள இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளன வவுனியாவில் பெட்ரோலுக்காக இரண்டு கிலோமீட்டர் நீளமான வரிசை வவுனியாவிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் மாத்திரம் தற்பொழுது பெட்ரோலை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை காணப்படுவதனால் எண்ணூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன வவுனியா நான்கங்கட்டை எரிபொருள் நிலையத்தில் அதிகாலை ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் பெட்ரோல் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் இதன் காரணமாக பெட்ரோலை பெற்றுக்கொள்வதற்கு குறித்த எரிபொருள் நிலையத்தில் அருகே இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் வரிசையில் காத்திருந்தன மோட்டார் சைக்கிள் ஆயிரம் ரூபாவும் உச்சக்கர வண்டி இரண்டாயிரம் ரூபாவும் கார் மற்றும் வேன் வாகனங்கள் ஐந்தாயிரம் ரூபா என்ற அடிப்படையில் பெட்ரோல் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது கொள்கலங்களில் எரிபொருள் வழங்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டதன் குறித்த எரிபொருள் நிலையத்தில் மக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இராணுவத்தினர் மற்றும் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு கிறிஸ்துமஸ் தீவின் அருகே தடுத்து நிறுத்தப்பட்டது இலங்கையிலிருந்து ஆட்களை ஏற்றிச் சென்ற படகு ஒன்றை ஆஸ்திரேலிய எல்லை காவல் படையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர் கிறிஸ்துமஸ் தீவின் மேற்கு கடற்கரையில் ஆஸ்திரேலியாவுக்கு நுழைய முயன்ற படகு ஒன்று எல்லைப் படையினால் தடுத்து நிறுத்தப்பட்டது ஆஸ்திரேலியாவில் நடந்து வருகின்ற தேர்தல் அடிப்படையில் புகலிடக் கோரிக்கைகள் படகுகளை தொடர்ந்து நிறுவதற்கும் ஆஸ்திரேலியர்கள் தனது வாக்களிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறியிருந்தார் இவ்வாறு இந்த படகை நிறுத்துவதற்கு நான் இங்கே வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் தடுக்கப்பட்ட படகில் பதினைந்து பேர் இருந்திருக்கின்றார்கள் இதில் இளைஞர்களிடம் உள்ளடக்கம் என்று சொல்லப்படுகின்றது அத்துடன் இவர்கள் கிழக்கு கடற்பரப்பின் ஊடாக ஆஸ்திரேலியா நோக்கி புறப்பட்ட நாற்பது பேர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையை பூர்வீகமாக கொண்ட பெண்ணொருவர் ஆஸ்திரேலியா தேர்தலில் வெற்றி ஆஸ்திரேலியா தேர்தல் தொலைக்காட்சி சார்பில் போட்டியிட்ட பெர்னாண்டோ இலங்கையை பூர்வீகமாக கொண்ட பெண் ஒருவர் ஆவார் இவர் இலங்கையைச் சேர்ந்த ரஞ்சன் பெரோரா என்பவரை தூக்கடித்துள்ளார் என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளன வெள்ளம்பெட்டியவில் ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாவுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விற்பனை செய்து வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெல்லம்பெட்டிய பகுதியில் ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாவுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விற்பனை செய்து வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் குலநாப வெல்லம்பெட்டியில் உள்ள ஏசியன் பேக்கரியில் இந்த விற்பனை இடம்பெற்றுள்ளது இங்கு இடம்பெற்ற சோதனை நடவடிக்கையின் போது நாற்பது சிலிண்டர்கள் போலீசார் மீட்டிருப்பதுடன் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கொழுப்புணர்வு செய்வது போல் சென்று போலீசார் கண்டுபிடித்திருப்பதுடன் குறித்த இடம் சமையல் எரிவாயு சிலிண்டரை விற்பனை செய்வதற்காக அனுமதி பெற்ற முகவர் நிலையம் இல்லை என்றும் போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் தெரிய கண்டதம் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொண்டால் எரிபொருள் விநியோகமில்லை எச்சரிக்கின்றார் புதிய அமைச்சர் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கும் எரிபொருள் நிலையங்களுக்கு இனி எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது என்று கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக வெள்ளிசக்தி அமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார் எரிபொருள்களுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்களால் பல சந்தர்ப்பங்களில் மோதலிடம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எரிபொருள் விநியோகம் வேண்டி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கோத்தபாய ஹோஹோம் போராட்டத்தை தொடரலாம் ஆனால் எங்களுடன் பேசபட வேண்டும் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கோத்தபாய ஹோஹோம் போராட்டக்காரர்கள் தொடரலாம் ஆனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் எங்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அறிவித்துள்ளார் காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களின் பிரதிநிதிகளை சந்திப்பதற்கு பிரதமர் டெனிட் விக்ரமசிங்க விருப்பம் வெளியிட்டிருப்பதாகவும் கோதுபாய கோகோம் தொடரலாம் ஆனால் ஆர்ப்பாட்டங்கர் எங்களுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ள வேண்டும் அதன் மூலம் அவர்களை இணைத்து தீர்வை காண முடியும் நாடாளுமன்ற கண்காணிப்பு குழுவிலிருந்து ஆர்ப்பாட்டக்காரர்களை இணைத்துக்கொள்ள பிரதமர் திட்டமிட்டுள்ளார் நாங்கள் புதிய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்ப முயல்கின்றோம் சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி விலக வேண்டுமென்று வேண்டுகோள் விடுக்கின்றனர் நாடாளுமன்றக் குழுவில் இணைவதன் மூலம் அவர்கள் இறுதியில் புதிய கட்சியை உருவாக்கலாம் என்றும் ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் ஹானா சிங்கர் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் இடையில் விசேட சந்திப்போன்று இடம்பெற்றிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் ஹானா சிங்கர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசாவுக்கு இடையில் அவருடைய அலுவலகத்தில் இந்த விசேட சந்திப்பு இடம்பெற்றுள்ளது தற்பொழுது இலங்கை முகம் கொடுத்திருக்கும் நெருக்கடி நிலவரத்தில் மீட்டெடுப்பது அதற்கு தேவையான மூலோபாயம் மற்றும் தந்திரோபாய ரீதியான விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் அவருடன் நீண்ட நேரம் கலந்துரையாடி இருக்கின்றார் ஹானா சிங்கர் இருபத்தி ஏழு வருடங்களாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்தில் சேவையாற்றி இருக்கின்றார் தெற்காசிய உட்பட பல்வேறு பிராந்தியங்களில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மனிதமான உதவித்துறை மற்றும் ஸ்ரீஸ்தன் நிர்வாக அனுபவத்தையும் கொண்டவர் ஒரு ராஜதந்திரி ஆவார் அவசரகால சட்டம் தொடர்பில் வெளியானது விசேட அறிவிப்போம் இன்று தொடக்கம் அமுலுக்கு வரும் வகையில் அவசர நீக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதியினால் இது தொடர்பாக விடுக்கப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் இது தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி கோதபாராயபக்சவினால் கடந்த மே மாதம் ஆறாம் தேதி தொடக்கம் அமுலுக்கு வரும் வகையில் அவசரகால சட்டத்தை அமுல்படுத்தி அதிபிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காலி முகத்திடல் கோத்தபாய ஹோ நோக்கி விசுவடு பகுதியிலிருந்து குடும்பத்தில் ஒருவர் துவிச்சக்கர வண்டியில் பயணம் கோத்தபாயோ ஹோஹோம் நோக்கி விசுவமடு பகுதியிலிருந்து குடும்பத்தர் துவிச்சக்கர வண்டியில் பயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் விசுவமடு சந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த பயணத்துக்கு மக்கள் தமது ஆதரவினை வழங்கினர் கிளிநொச்சி மயில்வாகனபுரம் பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான ராசரத்தினம் எனகவர்மன் என்ற முப்பத்தி ரெண்டு வயதுடையவரை இவ்வாறு பயணத்தை ஆரம்பித்துள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரியும் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் கோத்துபாய கோகோம் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் தமது பயணத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் நான்கு நாள் துப்பிச்சேக்கர் வண்டியில் பயணித்து சென்றடி உள்ளதாகவும் தெரிவிக்கும் அவருக்கு மக்கள் தமது ஆதரவினை தெரிவித்து வருகின்றனர் கொழும்பில் வாகன விற்பனை நிலையங்கள் போல் காட்சியளிக்கும் எரிபொருளுக்காக காத்திருக்கும் வாகனங்கள் நாடளவிய ரீதியில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எரிபொருளை பெறுவதற்காக வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றதாகவும் மக்கள் எரிபொருள் இன்மையினால் பல்வேறு அவதிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் நீண்ட நேரமாக காத்திருந்து எரிபொருளை பெற வேண்டிய கட்டாயத்துக்கு இளைஞர்கள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் எரிபொருளுக்காக கொழும்பில் மோட்டார் சைக்கிள் குவியலாக வரிசையில் நிற்கும் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதேவேளை பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது டிக்கெட் நிலையில் இலங்கை மக்கள் ஆஸ்திரேலியா வரை சென்ற படகு திருப்பி அனுப்பிய அதிகாரிகள் பொருளாதார நெருக்கடியினால் இலங்கை விட்டு மக்கள் வெளியேறிவரும் நிலையில் ஆஸ்திரேலியா கடல் எல்லைக்குள் வந்த இலங்கை படகு அந்த நாட்டு எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் திருப்பி அனுப்ப முடிவு செய்துள்ளனர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள கணிக்க முடியாத பெரும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இரண்டு கோடி இருபது லட்சம் மக்கள் நிற்கதியாக இருக்கின்றனர் உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் தொடரும் மின்பட்டு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு மருந்து தட்டுப்பாடால் அந்த நாட்டில் மக்கள் வாழ்வதே கேள்விக்குறியாகிவிட்டது இதனால் அதிபர் கோத பாரபக்ச தலைமையிலான அரசு கடும் நெருக்கடிகளை சந்தித்து வருவதுடன் அரசு பொருளாதாரத்தை முறையாக கையாளவில்லை என்றும் தவறான பொருளாதார கொள்கைகளால் இந்த நெருக்கடி ஏற்பட்டுவிட்டதாக கூறி அந்த நாட்டு மக்கள் அரசுக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாட்டு மக்களுக்கு தேவையான பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கு கூட பணமின்றி இந்த நாட்டு அரசு தத்தளித்து வருகின்றது இது ஒருபுறம் இருக்கையில் இலங்கையில் ஏற்பட்டுடன் இருக்க நிலைமை அறிவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது அந்த நாட்டு இராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது இதில் பொதுமக்கள் உயிரிழந்தனர் அத்துடன் ராஜபக்சவின் கட்சி ஆதரவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு மக்கள் மீது வன்முறை உரையாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கொதித்தெழுந்த இலங்கை மக்கள் பதில் தாக்குதல்களை நடத்த தொடங்கியதனால் இலங்கையின் பல நகரங்கள் கலவரமாகிவிட்டது எளிமையை கட்டுக்கடங்காமல் சொன்னதை அடுத்து பிரதமர் மகிதா ராஜபக்ச பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நன்றி